இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஜனவரி 14, 1948 மகாத்மா காந்தியின் கடைசி உண்ணாவிரதம். அகிம்சை வழியில் விடுதலைக்கு வித்திட்ட மகாத்மா காந்தி நாடு விடுதலை கொண்டாட்டத்தில் திளைத்த போது கொல்கத்தாவில் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தார். வகுப்புவாத கலவரங்கள் அவரை வருத்தத்தில் ஆழ்த்தின. கலவரங்களை தடுத்து அமைதியை நிலைநாட்டுவதே தனது முதன்மையான பணி என்றார் மகாத்மா. கலவரம் செய்பவர்களை நேரில் சந்தித்து பேசிய போதும் அது நிற்பதற்கான சூழல் உருவாகவில்லை. எனவே 1947 செப்டம்பர் முதல் நாள் தனது வழக்கமான அன்பாயுதமான உண்ணாவிரதத்தை தொடங்கினார். பல மதத்தவர்களும் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியும் மறுத்தார் மகாத்மா. செப்டம்பர் 4 கொல்கத்தாவில் அமைதி திரும்பிய செய்தி கிடைத்த பிறகே உண்ணாவிரதத்தை கைவிட்டார். கொல்கத்தாவிலிருந்து தில்லி வந்த காந்திக்கு மீண்டும் அதிர்ச்சி. காரணம், தில்லி கலவர பூமியாகி இருந்தது. தன்னுடைய 78வது வயதில் 1948 ஜனவரி 14 மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் மகாத்மா. இதுவே காந்தியின் கடைசி உண்ணாவிரதம். உடல்நிலை மோசமடைந்தது. உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கோரிக்கைகளும் தந்திகளும் வந்து குவிந்தன. எனினும் மத தலைவர்கள் பலரும் மத நல்லிணக்கத்தை காப்பதாக உறுதியளித்ததை அடுத்தே உண்ணாவிரதத்தை அவர் முடித்து கொண்டார். மகாத்மா காந்தி கடைசி உண்ணாவிரதத்தை தொடங்கிய நாள் வரலாற்றில் இன்று.